தேனில் பூண்டு போட்டு வெறும் வயிற்று குடிக்கலாமா முழுசா தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாலே நம்மள சில பேர் வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும்போது அது உடம்புக்கு வந்து தீங்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது உண்மை கிடையாதுங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் அப்படின்றது பல்வேறு உடல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. உடம்புடைய தவறான உணவு பழக்க வழக்கங்களாலதான் இதோடைய அளவு அதிகரிக்கு. அதுலயும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போதுதான் இந்த இதய பாதிப்பு அப்படின்றது அதிகரிக்குது. இவ்வளவு ஆபத்து நிறைந்த இந்த கொலஸ்ட்ரால வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை யூஸ் பண்ணி கட்டுக்குள்ள வச்சிருக்கலாம். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் இந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறப்ப கொலஸ்ட்ரால் இயற்கையாவே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவகோடா, நட்ஸ், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரியான உணவுகள் இதய ஆரோக்கியத்துடைய மேம்பாட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்காம இருக்கணும் அப்படின்னா அதிக நேரம் உடற்பயிற்சியில ஈடுபடணும். தேன் மற்றும் திரவ உணவுகளை காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறப்போ கொலஸ்ட்ரால் தண்ணீரிலிருந்து குறைய ஆரம்பிக்குது. எலுமிச்சை சாறு வெது வெதுப்பான தண்ணியில கலந்து குடிச்சா சில மாற்றத்தை பார்க்கலாம். அதோட பாலில கொஞ்சமா மஞ்சள் தூள் கலந்து காலையில எழுந்ததுமே வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம்னா கொலஸ்ட்ரால் வந்து தடம் கூட இருக்கிறது நமக்கு தெரியாம போயிடும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.